ஹாய் ஆல், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்கு, கொஞ்சம் எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க. இன்றைக்கான வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே பார்த்திங்கன்னா 37, 37th டே. இன்றைக்கான வெயிட் பார்த்திங்கன்னா 1-3 தடவை செக் பண்ணிட்டேன், கரெக்டாக 100 நிற்கிதுங்க. வெயிட் வந்து ஒரு நாளைக்கு அதிகமாக இருக்கும், ஒரு நாளைக்கு கம்மியாக இருக்கும், அதில் கண்டுக்க கூடாதுங்க. நம்ம எப்பவும் போல் வெயிட் லாஸ் ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாங்க. அப்புறம் எப்பவும் போல் காலைல எழுந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்கில் நம்மளோட சூப்பர் சூர்ணத்தை மிக்ஸ் பண்ணி குடிச்சாச்சுங்க. சுடுதண்ணியில் சூர்ணம் குடித்து 1 மணி நேரம் கழித்து நினைக்கி மல்லி தண்ணி தான் எடுத்துட்டேங்க. மல்லி தண்ணி வந்து என்னென்ன பொருட்கள் போட்டு ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம இந்த வீடியோ போட்டுடலாங்க. கப்பில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க, வரமல்லி. அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூட சோம்பு கூட சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் சோம்பு சேர்த்தலை, சோம்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து அந்த கப்பு மூழ்கிற அளவுக்கு, அதாவது 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சுருங்க. மறுநாள் காலைல பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்குங்க. இந்த ஊறின தண்ணியை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து குடிச்சுக்கலாங்க. இந்த தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் தீருதுங்க, அது குறிப்பாக வெயிட் லாஸ் ஆகுதுங்க. ஊற வச்ச மல்லி தண்ணி குடிக்கிறதுனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை சரியாகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கக்கூடிய எலும்பு தேய்மான பிரச்சனையும் சரியாகுதுங்க. ஏன்னா மல்லியில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானத்துலேருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ்க்கு வந்து நல்ல மருந்துன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கொத்தமல்லி விதைகள் பார்த்தீங்கன்னா அஜீர்ண கோளாறுகளான செரிமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் கால பிரச்சனைகள், அதாவது வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு இந்த மல்லி வந்து உதவியாக இருக்குங்க. இமைப்படலம் சொல்லக்கூடிய கண்புரை நோய்க்கும் வந்து இது ரொம்ப உதவிகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தர்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்குவாதத்தையும் வந்து சரி செய்யக்கூடியதுன்னு சொல்லப்படுதுங்க. மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் அளவு குறைக்குதுங்க. கொலஸ்ட்ரால் குறைய குறைய நம்மளோட எடையும் குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையிலிருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குங்க. இவ்வளோ பிரச்சனைகளை வந்து தீர்க்குதுங்க இந்த மல்லி தண்ணி. சீரக தண்ணி குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க. செரிமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு உதவுதுங்க. இதில் வளசிதை மாற்றம் ஏற்படுத்தி உடல் எடையை வந்து குறைக்க உதவுதுங்க. மாதவிடாய் ஒழுங்குபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்க்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்ததுன்னா குழந்தைக்கும் இருக்குங்க. அந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூ போக்குதுங்க. பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருமே வந்து சீரகத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் இஷ்யூலேருந்து விடுபடலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் மற்றும் இளமையான சருமத்தை பெற உதவுதுங்க. முகப்பொருள் இல்லாத சருமத்தை பெற உதவுதுங்க. கூந்தலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க. நீரிழிவு மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதுங்க. இரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்குதுங்க. அடுத்து வெந்தய நீர் குடிக்கிறதுனால குடல் இயக்கம் வந்து நல்லா இருக்குங்க. அதனால வந்து நமக்கு செரிமானம் அதுக்கப்புறம் அஜீர்ணம் போன்ற பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாங்க. கூடவே பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குதுங்க. அதனால வந்து நமக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுதுங்க. பித்தம் மற்றும் கபம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே ஏற்றதுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கவாதத்திலிருந்து நம்மளை காக்குதுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா மாதவிடாய் வலியை போக்க உதவியாக இருக்குங்க. இந்த தண்ணி குடிக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நம்ம உடல்லேருந்து தீருதுங்க. இதை வந்து கண்டினியூஸாக 21 நாட்களுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல முன்னேற்றம் தெரியுங்க. அதாவது எந்த ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்தாலும் சரிங்க, குறைஞ்சது 15 நாள் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மாற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. 2 நாள் குடிச்சிட்டு எனக்கு மாற்றம் தெரியல அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, சரிங்களா? அதனால் கண்டினியூஸாக எடுத்தால் மட்டும்தான் தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சேர்த்துக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வந்து நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, சளி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா, முதல்ல 1 டம்ளர் அளவுக்கு காலைல வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்கள். 1-4 நாள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு உடம்புக்கு ஏற்றுக்குச்சு அப்படின்னா கன்டினியூ பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து முதல்ல தூங்கி எந்திரிச்சதுமே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு சூர்ணம் குடிப்பேன். சூர்ணம் குடித்து 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கழித்து இந்த மல்லி தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் திரும்பவும் 1/2 மணி நேரம் கழித்து 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிப்பேங்க. 1/2 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிப்பேங்க. அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே எடுப்பேங்க. 9 மணி டைமில் தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் காட்டாக தான் இருக்குங்க, கண்ணை மூடிட்டு கட கட கடன்னு குடிச்சிருங்க.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9:30 சாப்பிட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தியும் கேப்சிகம் மஷ்ரூம் போட்டு கிரேவி தான் வச்சுருந்தேங்க. அது சிம்பிளாக செய்யக்கூடியது தாங்க. இதுக்கான வீடியோ வந்து ஷூட் பண்ணிவிட்டு எடிட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து அரிசி பருப்பு சாப்பாடும், அதாவது துவரம் பருப்பு போட்டு அரிசி பருப்பு சாப்பாடு, கேரட் பொரியல், 1 சப்பாத்தி, மஷ்ரூமும் கேப்சிகமும் போட்டு கிரேவி தான் வச்சுருந்தேங்க. காலைல வச்சதே தான், அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்சுங்க. 5 மணிக்கு டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய கையில் 1 கைப்பிடி அளவுக்கு வந்து வறுத்த வேர்க்கடலை சாப்பிட்டேங்க. அவ்வளோதான் இன்றைக்கான மெனுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடித்தேங்க. 1 மணி நேரம் சைக்கிளிங் பண்ணேங்க. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோங்க. திரும்ப நாளைக்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்.